ஸோ யூடியூப்ல அப்லோட் பண்றவங்க யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாக்கிரதையா அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு நடந்தது வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ என்னோட வீடியோ வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் லைன் கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அதனால என்னோட வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண முடியல இந்த வாரத்தில். ஸோ அது என்ன பிரச்சனை, எதனால வந்து ஸ்ட்ரைக் பண்ணனாங்க, நான் என்ன பண்ணனே அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஹேக் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இது வந்து பேங்க் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி விதத்துலேயும் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற உங்களோட பாஸ்வேர்டை வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். விர்ச்சுவல் கீபோர்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து விர்ச்சுவல் கீபோர்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த விர்ச்சுவல் கீபோர்டு வந்து யூஸ் பண்ணுங்கள், ஃபர்தராக வந்து வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, கீபோர்டில் கூட டைப் பண்ணாதீங்கன்னு சொல்லி நான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பட் யூடியூப் தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யூடியூப் தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து 7 டேஸ்க்கு வந்து எந்த வீடியோவும் அப்லோட் பண்ண முடியாது, லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ஸ்ட்ரைக் அவுட் வந்துச்சு அப்படின்னா, ஸோ 2 வாரத்துக்கு எந்த வீடியோவும் அப்லோட் பண்ண முடியாது. தேர்ட் ஸ்ட்ரைக் அவுட் வந்துச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 19 தேதி தான் வந்து எக்ஸ்பீரியட் ஆகுது இதோட கைட்லைன்ஸு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் ஆகிடும், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் ஆகிடும் 19 அப்புறம். அப்படி இல்லை அந்த 19 முன்னாடியே வந்து வேறு ஏதாவது வீடியோ வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா செகண்ட் ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி அப்பீல் பண்ணினேன். ஸோ அந்த அப்பீல் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, மெயில் வந்திருக்கு, அதாவது ஹார்ம்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, அதனால் வந்து நான் எதுவும் வந்து கண்டினியூ பண்ண முடியாது, ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நான் மட்டும்தான் இந்த வீடியோ வந்து பார்க்க முடியும், நீங்கள் இந்த லிங்க்கு போனீங்கனாலும் இந்த வீடியோ வந்து பார்க்க முடியாது. சப்ஜெக்ட் லைனில் வந்து ஹவு டு ஹேக்னு கொடுத்தது தான் அவங்களுக்கு வந்து ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கலாம். பட் ஆனால் உண்மையிலேயே வந்து ஹேக்கிங் வீடியோ கிடையாது இது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணினேன் யூடியூப் தரப்பில் வந்து இதை நிரூபிக்கிறதுக்கு, பட் அவங்க வந்து இது ஹார்ம்ஃபுல்லாக தான் இருக்குது, நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. யூடியூப் கிரியேட்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, ரெண்டாவது ஸ்ட்ரைக்கில் மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண முடியாத மாதிரி ஸோ ரொம்ப அதிகமான ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்து போடுங்க. மேக்ஸிமம் வந்து டைட்டிலில் வந்து ஹேக் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுக்காதீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு பிளாக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா June 17, 2017 அப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். 21,000 பேர் பார்த்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபர்தராக வந்து இந்த மாதிரி ஏதாவது டைட்டில்லையோ இல்லை வேறு எதுலையோ இருந்து அப்படின்னா யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீடியோ பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து 7 டேஸ் வந்து அப்லோட் பண்ண முடியாதுன்னு இருக்காங்க, நான் 2 டேஸ் ஒரு லெஃப்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைக் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அப்லோட் ஃபர்தராக வந்து நான் கண்டினியூஸாக பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மேடம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.